சந்தனம் எங்கள் நாட்டின் புழுதி, கிராமம் அனைத்தும் தவபூமி என்றொரு பாடல் உண்டு. உண்மைதான், இந்த பாரத புண்ணிய பூமியில் ஒவ்வொரு கிராமத்திற்கும் தனி சிறப்பும் ஆன்மீக தொடர்பும் உண்டு. சப்த மோட்சபுரி, அதாவது முக்தி தரும் நகரங்கள் ஏழு. அவை அயோத்தி, காசி, காஞ்சி, மதுரா, துவாரகா, உஜ்ஜைன், ஹரித்வார். அவற்றுள் அயோத்தி பற்றி பார்த்திருக்கிறோம். இதுவரை பார்க்காதவர்கள் பார்ப்பதற்காக அந்த லிங்க் முதல் கமெண்டில் கீழே தரப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உஜ்ஜைனி நகரத்தை பார்ப்போம். உஜ்ஜைனி என்றும் அவந்திகா என்றும் சொல்லப்படும் இந்த உஜ்ஜைன் நகரம் விஷ்ணுவும் சிவனும் பிரத்யட்சமாக எழுந்தருளிய இடம். மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ள இந்த உஜ்ஜைன் நகரம் அவந்தி அரசின் தலைநகராக இருந்ததால் அவந்திகா. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழும் கும்பமேளா உலக புகழ் பெற்றது. அதோடு 12 ஜோதிர்லிங்கங்களுள் ஒன்றான மகாகாலேஸ்வரம் என்ற ஜோதிர்லிங்கமும் இந்த அவந்திகாவில் அமைந்திருப்பது சிறப்பு. ஆன்மீக இந்தியாவின் இதயம் இந்த ஸ்தலம். பழமையான நகரம் என்று மட்டும் சொல்லிவிட முடியாது, தொன்மங்கள் நிறைந்த தொன்மையான நகரமும் கூட. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கல்வி பயில்வதற்காக சாந்திபணி முனிவரின் ஆசிரமம் வருவதாக ஸ்ரீமத் பாகவதம் சொல்லும் இடம் இதுவே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமனும் குருகுல வாசம் செய்த திருத்தலம். அங்குதான் குசேலரான சுதாமாவும் கிருஷ்ணரும் நட்பு கொள்கிறார்கள். வேதங்களையும் போர்க்கலைகளையும் வாழ்க்கைக்கு தேவையான இன்னபிற சாஸ்திரங்களையும் இங்கேதான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு மாணவருக்கே உள்ள பணிவோடு இருந்து கற்றுக்கொண்டார். ஸ்ரீ கிருஷ்ணரின் இந்த திருக்கோலத்தை காண வேண்டும் எனும் ஆர்வத்தால் சிவபெருமானே விடையேறி வந்ததாகவும் நம்பிக்கை. தற்போதைய சாந்திபணி ஆசிரமத்தில் இதனை நினைவுபடுத்தும் வகையில் இரு தெய்வங்களுக்கும் சந்நிதிகள் அமைந்துள்ளன. ரிஷி சாந்திபணியின் சமாதியும் இந்த ஆசிரமத்தில் இருக்கிறது. இன்றும் வேத பாடசாலையாக இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பகவான் கிருஷ்ணருக்கு ஆலயமும் இங்கே உள்ளது. இந்த ஆலயத்திற்கு அருகில் உள்ள கல்லில் 1 முதல் 100 வரை செதுக்கப்பட்டுள்ளது. இதனை குரு சாந்திபணி தானே செதுக்கினார் என்பதும் நம்பிக்கை. 2 அற்புதங்களை இங்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நிகழ்த்தியிருக்கிறார். கோமதி குண்டா என்ற ஒரு சிறிய குளம் போன்ற நீர்நிலை இருக்கிறது. இதனை கிருஷ்ணரே ஏற்படுத்தி புனித நீராம் கங்கையை இங்கே தன் குருவின் ஆன்மீக செயல்பாடுகளுக்காக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த குண்டம் இன்றும் ஆசிரமத்திற்கு அருகில் இருக்கிறது. குரு பத்தினியின் வேண்டுகோளை ஏற்று மறைந்த அவரது மகனை மீண்டும் உயிர்ப்பித்துக் கொடுத்த அற்புதம் நிகழ்ந்த இடமும் இதுவே. இவற்றையெல்லாம் நினைவுபடுத்த இங்கே ஆலயம் ஸ்ரீசக்கர வடிவ கோபுரத்தோடு உயர்ந்து நிற்கிறது. பகவானின் லீலைகள் நிகழ்ந்த புண்ணிய பூமியில் குழந்தை வடிவாய் ஸ்ரீ கிருஷ்ணர் பவ்யமான மாணவராய் அடக்கத்தோடு அமர்ந்திருக்கும் திருக்கோலம் காண கண்கோடி வேண்டும். பாரத தேசத்தில் மீண்டும் மீண்டும் பிறந்து இந்த அற்புதங்களை தரிசிக்கவும் வேண்டும். புனித நதியான ஷிப்ரா நதிக்கரையில் அமைந்துள்ள உஜ்ஜைனி நகரம் முழுமையும் ஆன்மீக நாட்டம் கொண்டவர்களுக்கானது. நவரத்தினங்கள் என்று புகழப்பட்ட அறிஞர்களுள் ஒருவரான அறிவியல் அறிஞரும் தத்துவ மேதையுமான வராகமிஹிரர் வாழ்ந்த நகரமும் இதுவே. கோவில் நகரம் என்றும் சொல்லலாம். கோபாலன் மந்திர், சனி மந்திர், மகாகாலேஸ்வரர் கோவில், கால பைரவர் கோவில், வராகமிஹிரரின் வேத பாடசாலை, சிந்தாமணி விநாயகர் ஆலயம், ராம்காட், சக்தி பீடங்களுள் ஒன்றான ஹர்சித்தி கோவில், பத்ருஹரி குகை, 1000 ஆண்டுகள் பழமையான சௌபிஸ் காம்பா கோவில், சிப்ரா நதிக்கரையில் அமைந்திருக்கும் பிர் மச்சேந்திரநாத் ஆலயம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். சத்தியம், தெய்வீகம், ஆன்மீகம் இவற்றை வளர்த்தெடுக்கும் புண்ணிய பூமியாக உஜ்ஜைனி என்ற இந்த அவந்திகா நகரம் காலங்கள் கடந்தும் பொலிவோடு விளங்குகிறது. ஸ்ரீ கிருஷ்ணரின் அற்புத லீலைகள் நிகழ்ந்த இடம், 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்களுள் ஒன்று, 56 சக்தி பீடங்களுள் ஒன்று என பெருமைமிக்க இந்த நகரின் புகழை யுக யுகமாய் சிப்ரா நதி பாடிக்கொண்டிருக்கிறது.